10 கேப்டன்கள் சாதிக்காத சாதனையை ஒரே மேட்சில் சாதித்துள்ளார் இந்திய வீரர் பும்ரா. நடப்பு T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் நேற்றைய ஆட்டத்தில் பாகிஸ்தானை பும்ரா புரட்டி புரட்டி எடுத்திருப்பது பேசுபொருளாக மாறியுள்ளது. நியூயார்க்கில் உள்ள நசாவ் கவுண்டி மைதானத்தில் நடைபெற்று வரும் நடப்பு T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் குரூப் ஏ பிரிவு ஆட்டத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதின. இதில் பாகிஸ்தான் அணியை 6 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி சுருட்டி அள்ளியது. முதலில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி பவுலிங்கை தேர்வு செய்த நிலையில் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இணைந்து இன்னிங்ஸை ஓபன் செய்தனர். முதல் ஓவரை ஷாஹின் ஷா அப்ரிடி வீச அதில் 8 ரன்கள் எடுத்திருந்தார் ரோஹித். அதன் பிறகு மழை குறுக்கிட்டதால் சிறிது நேர இடைவெளி விட்டு மழை நின்ற பிறகு ஆட்டம் தொடங்கியது. நசிம் ஷா வீசிய ஆட்டத்தின் 2வது ஓவரில் கோலி 4 ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டம் இழந்தார். அப்ரிடி வீசிய பந்தில் 13 ரன்கள் எடுத்த நிலையில் அடுத்த ஓவரில் ரோஹித்தும் ஆட்டம் இழந்தார். பின்னர் அக்ஷர் பட்டேல் மற்றும் ரிஷப் பன் இணைந்து 39 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தனர். அக்ஷர் 20 ரன்கள் எடுத்த நிலையில் நசிம் ஷா வெளியேற்றினார். 10 ஓவர்களில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 81 ரன்கள் எடுத்தது. அதன் பின்னர் சூரியகுமார் யாதவ் 7 ரன்கள், சிவம் டூபே 3 ரன்கள், ரிஷப் பன் 42 ரன்கள் மற்றும் ரவீந்திர ஜடேஜா டக் அவுட் என 19 ஓவர்கள் முடிவில் 119 ரன்கள் எடுத்து இந்தியா ஆல் அவுட் ஆனது. 120 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய பாகிஸ்தான் அணியின் ஓபனிங் பேட்ஸ்மேன்களாக அணியின் கேப்டன் பாபர் அசம் மற்றும் முகமது ரிஸ்வான் இறங்கினர். அதில் பாபர் அசம் 4வது ஓவரில் சூரியகுமாரிடம் கேஷ் கொடுத்து 13 ரன்களில் நடையை கட்டினார். ரிஸ்வான் 44 பந்துகளில் 31 ரன்கள் எடுத்து ஸ்கோரை ஏற்றினார். பின்னர் 14வது ஓவரில் பும்ரா வீசிய பந்தில் அவுட் ஆனார். அடுத்து இறங்கிய உஸ்மான்கான், ஃபஹர் ஷமான் தலா 13 ரன்கள், ஷதாப் கான் 4 ரன்கள், இஃப்திகார் அஹமத் 5 ரன்கள், இமாத் வாசிம் 15 ரன்கள் எடுத்தனர். நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் பாகிஸ்தான் அணியால் 120 ரன்கள் இலக்கை கூட எட்ட முடியவில்லை. ஆட்டத்தின் முடிவில் அந்த அணி 7 விக்கெட்டுகளுக்கு 113 ரன்களை எடுத்திருந்தது. இதனையடுத்து இந்திய அணி வெற்றி பெற்றது. ஜஸ்பிரீத் பும்ரா மொத்தம் 3 விக்கெட்டுகளை எடுத்து நடப்பு ஆட்டத்தில் மொத்த கவனத்தையும் தன் மீது திருப்பியுள்ளார். 10 கேப்டன்கள் செய்யாத சாதனையை பும்ரா படைத்துள்ளதாக அவருக்கு புகழாரங்கள் குவிகின்றன. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.